ஹல்லேலூயா. எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இந்த வேளையில் எல்லார கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல ஜெபம் பண்ணணும், ஆயத்தப்பட்டோம். நல்ல இந்த வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை நல்ல துதிக்க ஆரம்பிங்க. நீர் நல்லவர்னு சொல்லுங்க. இசப்பா, நீர் நல்லவர், நீர் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன். நீர் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன். அவர் ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் நல்லவர். சில வேளையில் சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் இதை அனுபவிச்சிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில் நடந்தது, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம். இந்த வேளையிலும் உங்களுக்கு பல சிச்சுவேஷன்ஸில் இந்த கேள்விகள் வரலாம். இந்த வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் ஒருபோதும் தவறு செய்யாத தேவன், ஒருபோதும் தவறு செய்யாத தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒருபோதும் நீ தவறு பண்ணாத தேவனப்பா. நலமானதை செய்கிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த சூழ்நிலைக்கு நமக்கு புரியாது, ஆனால் ஆண்டவர் நம் எண்ணங்களுக்கு மேலாக, யோசனைகளுக்கு மேலாக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இருக்கிற இடங்களில் அப்படியே கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து ஏசப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் திக்கற்ற நிலைமையை மாற்றுங்கப்பா, என் போராட்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே, வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் இடத்துல கைகளை உயர்த்திருங்க, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. உங்களுக்கு வல்லமையின் கரம் எங்கள் மேல அமரட்டும் அப்பா. அப்பா இந்த வேளையில ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக தாரும் ஆண்டவரே. சந்திக்கப்படாத புதிய ஜனங்கள், ஆத்மாக்கள் கொண்டு வாங்கப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே சந்திக்கப்படாத ஆத்மாக்கள், எத்தனையோ பேர் இன்றைக்கு பிரச்சனையில இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போராட்டத்துக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வழி தெரியாம இருக்கிறாங்க. நாமம் ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தோம். ஆண்டவராகி இயேசு நம்மை சந்தித்தார். ஆமென். நம்ம எல்லாரும் போன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வேளையில் அவர்களுக்காகவும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நாளில் ஒரு புதிய ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்களை தாங்கப்பா, புதிய ஆத்துமாக்கள், இதுவரைக்கும் சந்திக்கப்படாத ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ராபௌரியா ஜெபிச்சுட்டே இருங்க. ஒருவேளை ஷேர் பண்ணலன்னா அப்படியே ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். ஓ ராமா ஷந்தாரா ஹௌரியாந்தாலாபா ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்களோடு இடைப்படுங்கப்பா. ஓ ரம்மா சிகே திலியாந்தாலாபா அப்பா தாரும் ஆண்டவரே. ஓ ரிமாமா சிகாலியாந்தாரபா உங்க மகிமையின் பிரசன்னத்தால மூடுங்கப்பா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையிது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாது நல்ல கிருபையே. உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா, என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா, என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா, என்னை நடத்துகின்றது கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத மாறாத கிருபையே. அந்த கிருபையே, கிருபையே அந்த கிருபையே, இயேசுவின் கிருபையே, நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, மாறாத கிருபையே அவர், கிருபை மாறாது அவர், கிருபை மாறாது. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை மாறாது என்று சொன்னவர், என் கிருபை மாறாது என்று சொன்னவர், அவர் கிருபையே உங்களை தாங்குகிறது, அவர் கிருபையே உங்களை நடத்துகிறது. மாறாது உங்க கிருபைதா, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா. கைகளை உயர்த்தி சொல்லலாமா, உங்க கிருபைதாப்பா, உங்க கிருபைதா என் குடும்பத்தை தாங்குது, என் வாழ்க்கையை நடத்துது, என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா, தாங்குகிற கிருபை, கிருபையே கிருபையே நல்ல சதத உயர்த்தி, சத்தமா வீட்டுல இருக்கிறீங்களா, நல்ல கைய உயர்த்தி ஆராதிங்க. இந்த மாலை வேலை சொல்லுங்க, கிருபைதாப்பா நான் வேலை செய்வது உங்க கிருபை. ஓ ராபா சஹாதலா, சோர்ந்து போன சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க, சோர்ந்து போகும் போதெல்லாம் நம்ம
நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை. கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? சூழ்ந்து ஒரு பக்கம் இல்லை, அடுத்த பக்கம் இல்லை, நம்மை சுற்றிலும் அவருடைய கிருபை. அப்படியே யோசித்து பாருங்க, சுற்றிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்குது. அவர் சுற்றிலும் அவர் கிருபை தாங்குது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, சோர்ந்து போகும் போதெல்லாம், இருதயம் உடைக்கப்படும் போதெல்லாம், மனிதனுடைய வார்த்தையினால் உடைக்கப்படும் போதெல்லாம் அவர் கிருபையே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. சரீரத்தில் பலவீனங்கள் வரும்போது அவர் கிருபையே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்போஸ்தலன் பவுலுக்கு 3 முறை கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள் வேண்டாம்ப்பா, இந்த முள் வேண்டாம் ஆண்டவரே, இந்த முள் வேண்டாம் ஆண்டவரே. 3 முறை ஜெபிக்கும் போதும் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். ஒருவே சரீரத்தில் பலவீனத்தோடு சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கலாம், எப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், காத்திருந்து காத்திருந்து ஒரு வேளை சோர்ந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், நானே உனக்கு கேடகமா இருப்பேன், நானே உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஓ ரபனா சிதரே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது, கைகளும் கிருபையே மாறாத நடத்தி வந்த பாதைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்க கிருபப்பா, உங்க கிருபையே நான் சுகமாயிருப்பது, சிவனோடு இருப்பது, நான் வாழ்ந்திருப்பது உங்க கிருபப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உங்க கிருபை. இந்த உயர்வுகள், இந்த மேன்மைகள் எல்லாம் உங்க கிருபையினால் உண்டானதப்பா. கிருபையே மாறாத மாறாத கிருபையே மாறாத மாறாத நல்ல கிருபையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? உங்க கிருபப்பா, உங்க கிருபை ஆண்டவரே. நாங்கள் நிற்பது உங்க கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை, எங்களை நடத்தி வருகிறது உங்க கிருபை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நின்று கொண்டிருப்பீங்கன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. சில பாடல்களை பாடி நம் ஆண்டவர் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை எண்ணி 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 கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. எப்போத்தாலும் நீங்கள் நடந்து போனாலும், எந்த வேலை பண்ணாலும் நீங்கள் ஆண்டவர் கிருபையை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம், உங்கள் கிருபையினாலே என்னை நடத்துங்க, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. கிருபை என்றால் என்ன? இயேசு தான் அந்த கிருபை. கிருபையாய் இறங்கி வந்தவர், கிருபையை வெளிப்படுத்தினவர். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியமும் கிருபையும் கொடுக்கப்பட்டது. லூக்கால வாசிக்கும் போது இயேசுவானவர் தேவ கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். தேவ கிருபை. ஆமேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்க தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, தாவீது கருளின நிச்சயமான கிருபைகள். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தின் கிருபை
கிருபையின் ஐஸ்வர்யம். ஹாலேலூயா. சொல்லுங்க, அந்த கிருபையில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த கிருபைக்கு பாத்திரமான்களாய். இந்த கிருபையை நாங்கள் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணவும் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாங்கப்பா. ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடலாம். ஒரு பாட, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் கூடும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, கைகளை தட்டி உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே, சாத்தானை சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. மீண்டும் செங்கடல், கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, ஆமே மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி அவர் வரும்போது நம் மறுரூபமாக்கப்படுவோம், ஆமே மறுபடி வருவீரையா, மாற்றம் தருவீரையா. இப்பொழுது போல நாம் இருக்க மாட்டோம், நம் சரீரம் மறுரூபமாக்கப்படும், இவை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே,
மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்நாமம் உம்நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. இயேசு நாமம் சொன்னால் போதும், உம் பெயரால் உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்நாமம் உம்நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். உம்பெயரால் உம்பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம்பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிக்கு நேராக உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, நாமத்தினாலே போ. சரீரத்தில் இருக்கிற வியாதியே, தோல் சம்பந்தப்பட்ட வியாதியே, இயேசுவின் நாமத்தினாலே போ என்று கட்டளை கொடுங்க. அசுத்தாவிகள், அலைக்கழிக்கிற ஆவிகள், சர்ப்பத்தின் கிரியைகள், இயேசுவின் நாமத்தினால் விலகி போ. எங்கள் கூடாரத்தை விட்டு விலகி போ. நஷ்டத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. பின்தொடர்ந்து வருகிற வியாதிகள், பின்தொடர்ந்து வருகிற பலவீனங்கள், சரீரத்தில மாறாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. அதிகாரத்தோடு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்படிதான் அவன் ஓடி போவான். உம்பெயரால் உம்பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமம் அற்புதம் செய்கிற நாமம். ஓ ராபாமா கரியாந்தாலாபா. சொல்லுங்க எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. ஜீசஸ்ன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. அப்பா உங்க கிருபை, ஓ வல்லமை உள்ள நாமம், அதிகாரம் நிறைந்த நாமம், பேய்கள் ஓடுகிற நாமம், சாபங்கள் நீங்குகிற நாமம், அற்புதங்கள் நடக்கிற நாமம். ஒவ்வொரு அறைக்குள்ள அப்படியே நடந்து போங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள இருளின் ஆதிக்கங்கள் இருக்கலாம், அப்படியே உங்க வீட்டுல நடங்க. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கும் போது நடந்து நடந்து சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், நஷ்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நல்ல வல்லமையோடு வைராக்கியத்தோடு அதிகாரத்தோடு சொல்லுங்க. இயேசு நாமத்தினால என் கூடாரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஓ ரகமனஷதலாம, ஓ சத்ருவின் உட்புகுதல் எங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படியே கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. சத்ருவின் கிரியைகள் உள்ள நுழையக்கூடாது அப்பா. ஓ ரபா சந்தரபா, வீண் செலவுகள், வீண் நஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே.
வேலி அடைப்பீராக, வேலி அடைப்பீராக. பிசாசானவ இந்த கடைசி நாட்களிலே தந்திரமாய் குடும்பங்களை உடைத்து கொண்டிருக்கிறான். ஓ, பிரிவினையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கரங்களை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க, அப்படியே ஜோம் பண்ணுங்க. அப்பா, என் குடும்பத்துல, என் வீட்டுல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கட்டும், தேவ மகிமை இருங்கட்டும். அப்பா, என் குடாரத்துக்குள்ளே கீத சத்தம் துணிப்பதாக, என் கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், துதியின் சத்தம் உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் அப்பா. ஓரகபஷந்தரா, எல்லாரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கலாம், வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 3 வசனம் நினைக்கிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசையா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் 51 ஸ்கிரீன்ல போடுங்க. 51 அதிகாரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ரிஹந்தரா பௌஷ்யந்தரா, ஹாலேலூயா. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். ஏசையா 51 அதிகாரம். ஓ ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெப சிந்தையோடு அப்படியே கண்களை மூடி ஏசையா 51 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்தர வெளியை கத்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. மீண்டும் அந்த ஸ்கிரீன்ல அப்படியே அந்த வசனம் இருக்கட்டும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வாக்கு தத்தமாக ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். 3 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வாராம். ஹாலேலூயா. பாழாய் போய் இருக்கிற வாழ்க்கை, பாழாய் போய் இருக்கிற வீடுகள், பாழாய் போய் இருக்கிற உங்கள் குடும்ப வாழ்க்கைகளை ஆண்டவர் தேறுதல் அடைய செய்வார். 2 பார்க்கும்போது வனாந்தரத்தை ஏதேன் போலவும் ஆக்குவார். ஹாலேலூயா. வனாந்தரம் என்றால் எம்டினஸ், எம்டினஸ், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியாது, வனாந்திரத்தில் ஒரு நிழல் கூட இருக்காது. ஆனால் பாருங்கள், அந்த வனாந்திரத்தை ஏதேன் போல ஆண்டவர் மாற்றுவாரா. ஏதேன், 3 ஜெனிசஸ் ஆதியாகவும் 1:2 வாசிக்கும் போது கத்தர் ஏதேனை உண்டு பண்ணினார், அதுலேருந்து ஒரு நதி புறப்படுகிறது. ஆண்டவர் கத்தருடைய பார்வைக்கு ஆச்சரியமாக நல்லம் அழகாக அந்த தோட்டத்தை ஏதேனை ஆண்டவர் உண்டு பண்ணி ஆதாம் ஏவாலை வைத்தார். ஆமென். அவர் எப்படி ஆக்குவார, வனாந்திரத்தை ஏதேன் போல மாற்றுவாராம். ஹாலேலூயா. அதன் அவாந்திர வெளியை கத்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். இந்த 3 வாக்கு தத்தங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க, யார் இந்த எல்லாம் அந்த 3 செய்ய போறார் என்றால், கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், உங்களுக்கு ஆறுதல் செய்வார். நிச்சயமாக பாழாய் போயிருக்கிறவங்க வாழ்க்கை, பாழா போயிருக்கிறவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் தேறுதல் செய்வார். ஏதேனை போல மாற்றுவார், கர்த்தருடைய தோட்டத்தை போல மாற்றுவார். அந்த வசனத்தில் பார்க்கிறோம் கடைசியாக, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அழுகையின் சத்தமாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் புலம்பலின் சத்தமாக இருக்கலாம், கண்ணீரின் சத்தமாக இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகையும் இதே இருக்கலாம். நீ சொல்லுங்க, கீத சத்தம் உண்டாயிருக்கும், துதியின் சத்தம் உண்டாயிருக்கும், மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்தரே இதை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நல்ல 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திருங்க. இதை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். சியோனுக்கு, நீங்களும் நானும் தான் சியோன். ஓ சியோன், நமக்கு ஆறுதல், கர்த்தரே ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்வார், தேறுதல் அடைய செய்வார். சொல்லுங்க, பாழான ஸ்தலங்களை, பாழாய் இருக்கிற ஒருவேளை உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் கணவருடைய வாழ்க்கை, உங்கள் மனைவியுடைய வாழ்க்கை,
ஒருவேளை கசந்து போய் இருக்கலாம், வாழ்க்கை கசந்து போய் இருக்கலாம், சொல்லுங்க ஆண்டவரே தேறுதல் அடைய செய்யுங்கப்பா, தேறுதல் அடைய செய்யுங்கப்பா, தேறுதல் அடைய செய்யுங்கப்பா. பாழாய் போய் இருக்கிறங்கள் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று சொன்னீங்களா ஆண்டவரே? உங்க ஆசீர்வாதம் எங்கள் மேல தங்கி இருக்கட்டும் அப்பா. இன்னைக்கு பாழாய் போய் இருக்கிற வீடுகளிலே தேவ பிரசன்னம் இறங்குவதாக, சந்தோஷமும் கீத சத்தமும் உண்டாயிருப்பதாக. புலம்பலின் சத்தம் ஓய பண்ணுங்கப்பா, அழுகையின் சத்தத்தை ஓய பண்ணுங்கப்பா, இருளின் வல்லமைகள் விலகி போக பண்ணுங்கப்பா. ஓ ரகாபா ஷாதலாபா ரேகே பேஹாந்தாராபா ஷாந்தாலா ஓ ரஹாமா ஷாந்தாலா. நீதிமான் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்குமே, அந்த சத்தம் ஒவ்வொரு கூடாரத்தில் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரகாபா ஷாந்தாரா தேறுதல் அடைய செய்யுங்கப்பா. பாழாய் போயிருக்கிற குடும்பங்கள் வீடுகள் கட்டப்படுவதாக, பாழாயிருக்கிற ஸ்தலங்கள் கட்டப்படுவதாக. ஓ ரஹபா ஷந்தலா பனா ரேஹேதியந்தரோ ஷந்தலா வனாந்திரம் இதேனை போல மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. வனாந்திரமாயிருக்கு வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. எவ்வளவோ செமிக்கிறேன், எவ்வளவோ பிரயாசப்படுறேன், வாழ்க்கையில நஷ்டங்களை தான தழுவி கொண்டிருக்கிறேன், தோல்விகளை தான தழுவி கொண்டிருக்கிறேன் சொல்றீங்களா? இந்த வேளையில சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க, வனாந்தரமா இருக்கிறேன், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. யோ ரஹபஷந்தரா யாக்கோபு போராடி என்று ஆசீர்வாதத்தை கேட்டபோது கர்த்தர் சொன்னார், யாக்கோபே இனி நீ இஸ்ரவேல், இனி நீ இஸ்ரவேல், யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஓ ரகபானா ஷந்தலாபா சொல்லுங்க ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி இயேசப்பா என்னை ஆசீர்வதிங்க. அன்று யாபேஸ் ஜெபித்தது போல தேவரீரனை ஆசீர்வதிங்கப்பா. என் வாழ்க்கை ஆண்டவர் வெறுமையா இருக்கிறது, வெறுமையா இருக்கிறது, அந்த வெறுமையை நீங்க நிரப்புங்கப்பா, அந்த வெறுமையை எம்டினஸ் நீங்க நிரப்புங்கப்பா, நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் நன்மையினால நிரப்பப்படட்டும், ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படட்டும், உங்க ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொரு கூடாரங்கள் நிரப்பப்பட்டிருக்கட்டும் அப்பா. ஓ ரபானா சந்தரா தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கைகளை உயர்த்தி தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு மாதமும் கடைசி நாட்கள் வந்தாலே கவலை தான் ஆண்டவரே, இனி அப்படின்னா வரக்கூடாதப்பா. ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது என்று வாசிக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்க நன்மையினால திருப்தி ஆக்குங்கப்பா, உங்க நன்மையும் கிருபையும் தொடரும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஓ ரபானா ஷாந்தலா ரேதேலே மாசிக்கேரே ஹல்லேலூயா. ஓ ரபானா கேரியாந்தலா நல்ல ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க கிருபையினால நிரப்புங்க. ஓ ராமா சிகாராயந்தலபா ஹல்லேலூயா இயேசுவே ரபனா சந்தரா நீர் செய்யும் ஆண்டவரே, நீர் நடத்துங்கப்பா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும் இயேசுவாலே உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும்.
அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் நல்ல கைகளை தட்டி பாடுவோம் இயேசுவாலே ஆகும் கேள்விக்குறியாயிருந்த ருத்தின் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாரே மாழாய் போன வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் கலக்க பண்ணினார் மீண்டுமாய் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் இன்றும் அந்த வாழ்க்கை சரித்திரம் பேசுகிறது ஆமென் உம்மாலே எனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை நிறைவேற்றி வறண்ட நிலத்தை வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அவந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே அவந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ர அப்பா உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் சொல்லுவோம் வறண்டு போயிருக்கிற வாழ்க்கை உயிரடைய செய்கப்பாத்தலாமே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி பாடுங்க அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே சொல்லி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் அன்பே கத்த செய்ய போறார் நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்ரம் பண்ணுங்க ஓ ரபாபா ஷதரமா ஸ்தோத்ரம் நல்ல ஸ்தோத்ரம் பண்ணுங்க ஓ நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்வா மேலாக செய்வாந்தரமா ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ர அப்பா நீ செய்யும் ஆண்டவரே அவர் ரட்சிக்கும்படி அவர் கரம் குறுகி போவில்லை அவருடைய கரம் குறுகி போவில்லை உமக்கு ஸ்தோத்ர அப்பா உமக்கு ஸ்தோத்ர அன்பே உமக்கு ஸ்தோத்ரம் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சென்று பாடுவோம் அழைக்கலிக்கிற ஆவிகள் நாமத்தினால் ஓடி போவதா உமக்கே
ஆராதனை glorious ஆராதனை உமக்கே வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் காண்பவரே காண்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை காண்பவரை நான் ஆராதிப்பேன் 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 நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் அவர் அற்புதமானவரே அவர் அற்புதமானவரே பெரும் காற்றையும் கடலையும் அடக்கினாரே அவர் அற்புதமானவரே அவர் அற்புதமானவரே இயேசு அற்புதமானவரே பெரும் காற்றையும் கடலையும் அடக்கினாரே அவர் அற்புதமானவரே மீண்டுமாய் பாடுவோம் அவர் அற்புதமானவரே அவர் அற்புதமானவரே அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே அவர் அற்புதமானவரே அவர் உன்னதர் என்றனரே அவர் உன்னதர் என்றனரே வெண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே அவர் அற்புதம் அவர் அற்புதமானவரே அவர் அற்புதமானவரே அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே தானியலை சேதப்படுத்த முடியாதபடி சிங்கங்களின் வாய்களை கட்டினவர் மாலை வேளையில் ஒரு சத்துருக்களின் வாய்களை கர்த்தர் கட்டுகிறார் உன் சத்துருக்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது உனக்கு விரோதமாக எழுப்பின சத்துருக்கள் உன்னை தொட முடியாது கட்டினாரே சிங்கங்களின் வாய்களை கட்டினவரே உனக்கு இச்சக பேசின நாவுகள் அடங்குவார்கள் அவர் காற்றையோ அவர் அற்புதமானவரே ரஹதலபசிஹந்தரா அவர் அற்புதமானவர் உரபலஷதிரே அந்தலா தானிகளை சேதப்படுத்த முடியவில்லை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியவில்லை தானியேல் அந்த கெபிக்கு போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டின ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் ஓ ராபானா ஷந்தாரா நீ அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம் உன் சத்துருக்களை கண்டு நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கடைசியாக ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை உம்மை போல யாரும் இல்லை நீர் பெரியவர்
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். நாமத்திற்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் ஏற்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாம் இயேசுவின் நாமமே, எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாடுவோ, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்து இயேசுவின் நாமமே, நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தேறிட்டதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே, சத்ரு கோட்டைகளை தகர்த்தேறிட்டதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென்.
சரீர வியாதிகளை, சரீர வியாதிகளை குணமாக்குதேன் இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதேன் இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயாவே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா.